தமிழ்நாட்டில் கூடுதல் தளர்வுகள் எதுவுமின்றி மேலும் ஒரு வாரத்துக்கு ஊரடங்கு நீட்டிப்பு. ஏற்கனவே உள்ள தளர்வுகள் மட்டுமே தொடரும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா மூன்றாவது அலை வராத வகையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மாஸ்க், தனிநபர் இடைவெளி உள்ளிட்டவற்றை கடைபிடிக்க பொதுமக்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். கடைகளில் பணிபுரிவோரும் வாடிக்கையாளர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். கொரோனா தடுப்பு விதிமுறைகளை மீறும் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 9 இடங்களில் வணிக வளாகங்கள், அங்காடிகள் திறக்க அனுமதி மறுப்பு. இன்று முதல் ஆகஸ்ட் 9 தேதி காலை 6 மணி வரை செயல்பட தடை. லடாக் எல்லையில் படைகளை குறைப்பது குறித்து இந்தியா சீனா பேச்சுவார்த்தை. இருநாட்டு ராணுவ தளபதிகளுக்கிடையே இன்று 12th சுற்று சந்திப்பு. மேகதாது அணை திட்டம் தொடர்பாக விரைவாக அனுமதியை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுத்தேன். மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சரை சந்தித்த பின் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை பேட்டி. +2 துணைத் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியீடு. காலை 11 மணி முதல் இணையதளத்தின் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பிச்சைக்காரர்களுக்கு சிறப்பு முகாம்கள் ஏற்பாடு செய்து தடுப்பூசி செலுத்த வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கடிதம். தமிழகத்திற்கு இதுவரை 2,15,00,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவையில் மத்திய இணையமைச்சர் பாரதி பிரவீன் தகவல். ஆகஸ்ட் 2 தமிழக சட்டமன்ற 100 விழா கொண்டாட்டத்திற்கு தலைமைச் செயலகம் விழா கோலம் பூண்டது. வண்ண விளக்குகளால் கட்டிடங்கள் ஜொலித்தன. 3 அரசு கலைக்கல்லூரி கட்டிடம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டது. கனமழை காரணமாக கட்டிடம் இடிந்து விழும் அபாயம் இருந்ததால் நடவடிக்கை. சுதந்திர தின விழா உரைக்கு மை கவர்மெண்ட் என்ற இணையதளம் வாயிலாக ஆலோசனை தெரிவிக்கலாம். பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். பெகாசஸ் விவகாரம் தொடர்பாக பத்திரிகையாளர்கள் தாக்கல் செய்த மனுக்களை அடுத்த வாரத்தில் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். நீதிபதி தலைமையில் விசாரிக்க வேண்டுமென்று மனுவில் கோரிக்கை. குஜராத்தில் மழையால் பலவீனமடைந்த குடிநீர் தேக்கத் தொட்டி இடிந்து விழுந்தது. 40 பழமையான குடிநீர் தொட்டி இடிந்த காட்சிகள் வெளியாகின. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களில் 85,000 சுவரொட்டிகள் அகற்றம். சுற்றுப்புற அழகை சீரழிக்கும் சுவரொட்டி ஒட்டினால் கடும் நடவடிக்கை என மாநகராட்சி எச்சரிக்கை. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பேரிடர் மீட்புக் குழுவினருக்கு பயிற்சி. வெள்ளம், நிலச்சரிவு போன்றவற்றிலிருந்து மனித உயிர்களை காப்பது குறித்து செயல்முறை விளக்கம். தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கு வார விடுப்பு வழங்க டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவு. காவலர்களின் பிறந்தநாள் அல்லது திருமண நாட்களிலும் விடுமுறை வழங்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 1,947 பேருக்கு புதிதாக கொரோனா உறுதியானது. சென்னை, கோவை, ஈரோடு, செங்கல்பட்டு, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிப்பு உயர்வு. திருவாரூர் ரியல் எஸ்டேட் அதிபருடன் பேஸ்புக் மூலம் அறிமுகமாகி மோசடி. செல்போனில் இரு பெண்களைப் போல ஆபாசமாக பேசி பணம் பறித்த பெண் கணவனுடன் கைது. நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளிகள் மாணவர்களிடம் 85 விழுக்காடு கட்டணத்தை பெற்றுக் கொள்ளலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி. கரோனா காலகட்டத்தில் நேரடியாக மின் கணக்கீடு செய்வதில் சிக்கல் இருந்த காரணத்தினால் 3 முறைகளில் மின் கட்டணம் கணக்கீடு. இபி பில் அதிகமாக வந்திருப்பதாக கருதுவோருக்கு கட்டண திருத்தம் செய்துள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். கேரளாவில் கரோனா பாதிப்பு உச்சத்தை தொடும் என நிபுணர் குழு எச்சரிக்கை. இன்னும் 50% பேருக்கு கரோனா பாதிப்பு ஏற்படக்கூடும் என கணிப்பு.
எல்லை பிரச்சனையால் மூண்ட தகராறை அடுத்து அசாம் முதலமைச்சர் மற்றும் ஆறு அரசு உயரதிகாரிகள் மீது மிசோரம் போலீசார் வழக்கு பதிவு. இரு மாநில முதலமைச்சர்களும் இன்னொரு சுற்று பேச்சு நடத்த வாய்ப்பிருப்பதாக மிசோரம் முதலமைச்சர் தகவல். ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டி ஜப்பானை 5-3 என்கிற கோல் கணக்கில் வென்றது இந்திய அணி. கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல்.